லலிதா ஜுவல்லரி பிரசன்ட் சூப்பர் ஜோடி கோ பிரசன்டட் பை சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். வணக்கம் மக்களே, வெல்கம் டு லலிதா ஜுவல்லரி பிரசன்ட் சூப்பர் ஜோடி. எடியே 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 கோ பிரசன்டட் பை சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். பாலா, உனக்கு ரொம்ப பிடிச்ச செக்மெண்ட். ஆமாண்ணே ஆமாண்ணே, எல்லா வாட்டி அடம் பிடிச்சி நான் மத்த செக்மெண்ட்ல இருக்க மாட்டேன், இங்க இருந்தே ஆவேன்னு வாண்டடா வருவேன். ஆமா வருவனே வருவனே, பட் அடம் பிடிச்சிருந்தாலும் என்ன மதம் முடிச்சு ஒருத்தன் வெளில வெயிட் பண்றானே. அப்படியா? அப்ப இன்னைக்கும் ஒரு சீர்திருத்தவாதி உள்ள உரியா? ஆக்சுவலி எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் அண்ணன் ஒருத்தர் வேலை கொடுத்துருக்காரு. அப்படியா? நம்ம அண்ணன் தான். யாரும் தெரியல. யாரு? முத்தழைகளை வந்து முக்கிய ரோல் பண்றாரு எங்க அண்ணன் சரத்தன. அவருக்கே பாதி பேர் வேலை கொடுக்க மாட்டாங்க, அவரு உனக்கு வேலை கொடுக்க. ஆமாங்க, வேலை கொடுத்துருக்காருங்க. சரி, இன்னைக்கு இந்த சமையல் போராட்டத்தில் கலந்துக்கிறதுக்காண்டி அந்த ரெண்டு பேர் கொண்ட ஒரு ஜோடி ரவீனா அண்ட் சல்மான். அப்பா அரிய ரெடி அண்ணா, பைக் ஓடுனே பைக் ஓடுனே அண்ணா, புட்டு போயினே இதான அண்ணா, இது பண்ண கைறீங்க அண்ணா, துணி தவின நீயே திருப்பி தொடர மாதிரி ஒரு செப்பு வச்சிருக்கான். சரி, உங்களுக்கும் சமையலுக்கும் எப்படி என்ன தொடர்பு? எப்படி சமையல் போட்டி ஒரு சமயக்காரி கூட ஒரு வாரம் லிவிங் டுகெதர்ல இருந்து வந்திருக்காரு, அப்பதான் நல்லா சமைக்க முடியும். கரெக்டா? ஐ மீஸ் ஃபுல்லா நேந்திரம் போல சிப்ஸால அடிப்பாரு. ஐயா, எங்க அண்ணையா அவர், அண்ணா மூத்துக்கு சடிக்கவா? எங்க அன்பு அவனா ஆம்பளைங்களை பார்த்தா மூத்துக்கு சடிக்கவா? நீ என்ன ட்ரை பண்ணிருக்க? அதுக்கப்புறம் ஐயோ கரும்பு, நீ அந்த பக்கம் திரும்பு. எல்லா சூரிய வம்ச காமெடி எல்லாம் பார்த்து பண்றான். நீ எதுக்கு இவ்வளவு நேரம் இருக்க? நீ தான் இடமா வரமாட்டேன், கேட்க மாட்டேன். இந்த செக்மெண்ட் நான் கூட இருக்க மாட்டேன். ஏன்? ஒருத்தரை விடுறேன். அவர்லாம் வந்து அவருடைய கோமண துணியில குழுக்கட்ட சுட்டு சாதனை படிச்சிருக்காரு. லங்கோடு சர்வாதிகாரம் இவர் செஞ்சது நிறைய ஸ்வீட்டுக்காரம், இவர் படுத்திருக்கிறது தெருவோரம். வெல்கம் சமையல் சக்கரவர்த்தி, சானிடைசர் ஷாஜகான். லலிதா ஜுவல்லரி அட்வான்ஸ் புக்கிங் பிளான், பழைய நகையை கொடுத்து புது நகையை எடுத்துக்கங்க. 5 மாசத்துல நகையை பொறுத்து சேதாரமே இல்லாம எடுத்துக்கலாம். 11 மந்த்ஸ் கழிச்சு எடுத்தா எந்த நகையா இருந்தாலும் சேதாரமே கிடையாதுங்க. லலிதா ஜுவல்லரி வந்துட்டேன்.
தம்பி செவரு அது எழுப்பிட்டு கிளம்பு எழுப்பிட்டு கிளம்புறானே அந்த வேட்டிக்கரை இருந்துச்சுல ஆமா அது வேட்டிக்கரை ஓகேண்ணா எப்படியாவது கொஞ்சம் குறை குறைச்சிடுறேன் ஓகேண்ணா ஓகே போ 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 அண்ணா சென்டர் பஸ் போட்ட சென்னாயிடா பையனே நீங்க கேக்காத அந்த டிஸ்டர்பன்ஸே மீறி நீங்க சமைக்கணும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு பசர் சவுண்ட் கேக்கும் கேட்ட உடனே நீங்க குக் பண்றத விட ஸ்டாப் பண்ணிட்டு அங்க போயிடணும் நீங்க எங்க வந்துடணும் சோ இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும் உங்க பொசிஷன்ஸ் விட்டதுல இருந்து கண்டினியூ பண்ணுங்க திருப்பி இன்னொரு பசர் கேக்கும் மறுபடியும் நீங்க உங்க பிளேஸ்ல வந்துடணும் என்ன பசர் எப்படி கேக்கும் நான் உங்களுக்கு தெளிவா சொல்லு டீ அப்படி சவுண்ட் பசர் கேக்கும் இப்படிய
யாராவது மலையாள வேர்ட்ஸ் வேஸ்ட் பண்ண விரும்பல. சைதா பட்டா எல்லாம் தெரியுமா? தமிழ் பசர் போடு. தமிழ் பசர் போடு. தமிழ் பசரா? இவங்க சமைக்க போற அந்த டிஷ்ஷோட பேரை நான் சொல்லிடுவேன். பிரான் பிரியாணி. சோ நம்ம வந்து இமிடியேட்டா செவரை எழுப்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. அந்த மெட்ராஸ் சுவரை எழுப்புங்கள். ஓகே. ரெடி ரெடி. ரெடிக்கு முன்னாடி என்ன பண்ணனும்? அந்த இயர்போன் எடுத்து காதுல மாட்டிக்கணும். காதுல மாட்டும்போது பாட்டு கேட்கும். ஓகே வா. என்ன மலையாள சாங் போடும்? அடி போலி, மனசுல உனக்கு என்ன பெரிய இவன் நினப்பா? ஆ ஓகே. ஆ ஓகே போலாம். பத்தவை இயரு ரைட்டா? என்ன சவுண்டு? ஆ கிரு 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 கிரு. ஆன் பண்ணு, கேஸ் பண்ணனும்ல. மோனே எந்த பாட்டு? ரவி. டே ரவி, ரவி. ஏய் ரவி, ரவி தப்பு உண்டு. ரவி. டே ரவி, டே ரவி, ரவி. செக் பண்ண, செக் பண்ண. வெள்ளம் வெள்ளம். ஆ இது குடிக்கிறதுக்கு தானே? குடிக்க வெள்ளம். ஆ இது குடிச்சிட்டு மட்டை ஆயிடுவோம். அண்ணா புரியுதா மட்டை? ஆ ஓகே ஓகே. ஏய் ஏய் டே டே டே. ஏய் என்ன பிராணுக்கு நெய் போட்டுக்கிட்டு இருக்க? இதான் ஒன்றுமே இதெல்லாம் வராது. ஏய் இங்கே இருப்பில்ல, நெய்லாம் போட்டுக்கலாம். வாஷ் வாஷ் வெள்ளம் வாஷ். தம்பி செம்மீன் மாப்பிள்ள இதுல ஏதோ கவர் இருக்கான். வெங்காயத்துல கவர் கவர் இதோ கவர் 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 எல்லாம் உள்ள தூளை நீ கிட பின்ன சமைச்சா எடுக்கலே கவர் களையட்ட கவர் களையான்னு போ களடா மயிர பட்டு தண்டி பிள்ளை கழிவார் கரடா கவர் ஐயா இந்த கீழ் பாக்கம் கீர்த்தி சுரேஷ் என்னன்னு கவனிங்க. உயிரை வாங்குது. ஏய் என்ன பிள்ளை கையை தூத்தி ஆடுற பாடுறா? யாரு நாங்க எல்லாம் பாடி முன்னாடி ஆடினவங்க. இது வாஷ் பண்ண வச்சுக்கலாமா? வாஷிங் சரியான நகைச்சுவை பண்ணிட்டு இருக்காங்க என் நண்பன். நீ நடந்தா இங்க நடனம் பண்ணிட்டு இருக்க. இருக்கி அடைச்ச ஒரு உமா, இருக்கி அடைச்ச ஒரு உமா. அவனா நீ? வெயிட் பண்ணு. இருக்கி அடைச்ச ஒரு உமா, வெயிட் பண்ணு. ஆத்தி கத்தி வச்சதா? ஐயா இருக்கி இருக்கி அடிச்சு. ஏய் இப்ப என்னடா பிளான்ல இருக்கு? நீ என்ன வேணும்? ஏய் ஏய் மலையாளத்துல வேகமாயிட்டு செய். என்ன சொல்றது என்ன சொல்றது? தக்காளி உண்டோ? சட்டி கருகிட்டு இருக்கு. அவங்கிட்ட வேகமா செய்யறதுக்கு
பெட்டனா அவட்டே பெட்டனா அவட்டே நைட் உனே பெட்டுக்கு கூப்பிடுறேன் எனக்குன்னே வருவீங்களாடா இருக்கி அணைச்சி ஒரு உம்மா தரும் ஒரு ப்ராப்பர்ட்டில சிரிக்க வச்ச போடக்கூடாது நல்ல நேரம் வரட்டும் குட் டைம் கம் செம்மினி ஜெமினி ப்ரொடக்ஷன் ஹவுஸா ஏய் ஜெமினி 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 பிரிட்ஜ் தெரியா அங்க பாக்கும் அதானே ஜெமினி 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 ஐயோ இங்க பாரு சார் ஒரே பையங்களா இருக்கு சார் சார் ஜெமினி ஓ போடு உலக அப்புறம் அசிமா சொல்லு போடு அதுக்குள்ள போடாம அப்புறம் இதுக்குள்ளயா போடுவாங்க பிரியாணி பாதி போய் ஆஃப்டர் ஃபினிஷிங் தி ஷோ இறுக்கி அணைச்சு இயாளுக்கு ஒரு உமா கொடுக்கானு ஜோச்சு வந்துருக்கேன் ஒரு பெரிய அண்ணன் நினைக்கிறேன் மரியாதையா இங்க 3000 ரூபாய்க்கு ஹேர் ட்ரெஸிங் பண்ணிட்டு ஓவரா அப்படி ஆட்டி காட்டாரு என்ன ஒரு பெரிய ஒரு போட்டு ஒரு கிச்சன் செட்டப் பண்ணி கொடுத்தாலும் இந்த ஊர்ல காடை திருடி கோழி திருடி வருப்பானுங்கல்ல அந்த அந்த புத்தி உன்னை விட்டு போகுதா பிராணி எப்படி அவன் வேஸ்ட் பண்ணுவான் ரெண்டு மட்டும் வரத்து சாப்பிட்டுக்கலாம் ஆனா நல்லா பண்றான் இது ஒரு கைண்ட் ஆஃப் ஃப்ரை தான் டென்ஷன் ஆகாதானே மோனராகம் அடிச்சனா மீச கீசனா பிச்சு கொண்டே சொல்றத கேளு ஏதோ மூவி ஆக்ட் ஃபயர் கப்பிங் பண்ணுவாப்ல ஹெலினால நல்ல பலசர கடையில சாம்பிராணி புகை போட்டு போட்டு இங்க வந்து என்ன புகை போட்டு ஐயோ இது விசில் வந்த இல்லன்னு தெரியவே இல்லை விசில் வரல நான் ஒரு விசில் மாட்டிக்கிச்சு பூம்மாயிடு
லலிதா ஜுவல்லரி அட்வான்ஸ் புக்கிங் பிளான். பழைய நகையை கொடுத்து புது நகையை எடுத்துக்கங்க. 5 மாசத்துல நகையை பொறுத்து சேதாரமே இல்லாம எடுத்துக்கலாம். 11 மந்த்ஸ் கழிச்சு எடுத்தா எந்த நகையா இருந்தாலும் சேதாரமே கிடையாதுங்க. லலிதா ஜுவல்லரி. அரத்த கேர்ஃபுல்லா இரு, அவன் கை குழந்தைய கழுத்த கடிப்பான். நீனும் சாவலியா? நல்லா இருக்கல? இது நல்லா இல்ல. ஏ குரேசி, எவரா பரதேசி? ஹாய். ஓகே வா, பிரியாணி தண்ணியா இருக்கு. பயிர் பழைய சாதம். ஓபன் பண்ணு. டட்டோ டட்டோவா இருக்கட்டும், ஓபன் பண்ணு. இது வைக்காதீங்க, இதை வைங்க, ஜெயிச்சிருவோம். ஏன்னா அங்கே அதோட மோசமா இருக்கு. கேவலமா இல்ல சார், ரெண்டுமே கேவலமா இருக்கு. அதுல எது பெஸ்டோ அதை செலக்ட் பண்ணுது சார். தப்புல அப்பா வணக்கம் படையப்பா. ரொம்ப டைம் எடுத்துக்காத, சீக்கிரம் முடிச்சிடலாம். இங்க ஒரு பிரியாணி, ஒரு பிரியாணி இல்லையா? ஆமா, பிரான் பிரியாணி. வச்சு இதை டேஸ்ட் பண்ணுங்க அப்பா. அண்ணா பிரான்ஸோட சாப்பிடுங்க, அப்பதான் டேஸ்ட் தெரியும். அண்ணா வெறும் சோறு சாப்பிடாதீங்க, பிரான்ஸோட சாப்பிடுங்க. அப்படியா? அண்ணே அண்ணே, சூடு சூடு சூடு. ஓகே பாப்பா, அது நான் அதை வச்சு சொல்றேன். ஓகேவா? எங்க இருந்து நல்லா ஐயா சார் காட்டுங்க. இதோ இருக்கு அது. எதுக்குப்பா? என்ன சார் ஊரிச்சா? அது ஸ்கூல்ல இல்லவே இல்லை. ஓ போயிடு. சைதாப்பேட்டையில இறக்கி விடுவான். அங்கிருந்து நேரா போ, ஒரு பாலம் இருக்கும், அங்க கீழே கூவம் இருக்கும். ஏண்டா கருமாந்திரம் புடிச்சவன? சாப்பாடாடா? சாப்பாடு இல்ல, பிரியாணி. பிரியாணி ஆயுது பாரு. இது எப்படி சமைச்சிங்க? வேக வச்சிங்களா? அவருக்கு எத்தனை விசில்? ரெண்டு விசில் இங்கே அடிச்சு பாக்கி வந்தாங்க. ரெண்டு தம்பி அடிச்சாரா விசில்? தம்பி இருந்தாலும் பர்சு தானே அடிப்பான். அப்பயுமே ரெண்டு விசில் அடிச்சிங்களா? நல்ல விசில் தம்பி. இந்த எது முழுக்க முழுக்க காரணம் இந்த ஹை குவாலிட்டி இடியட் தான். நல்ல சாப்பாடு, என்ன கொஞ்சம் வேக வச்சிக்கலாம், வராமல் போக வச்சிருக்கலாம். இது ரெண்டு மணிக்கு நல்லா இருந்திருக்கும். சரி, பட் நல்லா இருந்தது. இப்போ ரெண்டில் எது பெஸ்ட்டு? வழக்கம் போல் அதை சொல்லுங்கள் சார். ரெண்டுத்தில் பார்க்கறதுக்கு இது பெஸ்ட்டு சார். சந்திக்கிறோம். Till then it's bye from the entire team of Super Jodi. Jodi. Bye.
லலிதா ஜுவல்லரி பிரசன்ட் சூப்பர் ஜோடி கோ பிரசன்டட் பை சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். லலிதா ஜுவல்லரி அட்வான்ஸ் புக்கிங் பிளான். பழைய நகையை கொடுத்து புது நகை எடுத்துக்கங்க. 5 மாசத்துல நகையை பொறுத்து சேதாரமே இல்லாம எடுத்துக்கலாம். 11 மந்த்ஸ் கழிச்சு எடுத்தா எந்த நகையா இருந்தாலும் சேதாரமே கிடையாதுங்க. லலிதா ஜுவல்லரி சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் 1, 2, 3, 4 அத்தனையும் நடக்கும். இங்க போனா சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். Let's welcome the legendary Kisu Kisu Saviyar. Let's welcome Kisu Kisu Kiri Puniyakshi. Aha! Ada ada!